அசோக் நல்ல பொண்ணா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது சரி, என்ன பேரு எனக்கு? சீதா. உன் பேர நான் சொல்லிட்டேன், நீ யார் பெரியாவது சொல்லு. ஆனா என் பேரை சொல்லக்கூடாது, என் அப்பா அம்மா பேரையும் சொல்லக்கூடாது. ஒண்ணு செய், உங்க அம்மா பேரை சொல்லு. இந்த ஒரு வார்த்தை போதுமா, நீ எவ்வளவு உயர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. உன்ன மருமகளா அடைய நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப புகழாத, தெய்வம்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு புகழ்ச்சியா? வர வர சினிமால வர அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் கூட தப்பு இல்ல, ஒரு விஷயத்த நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னப்பா குண்ட தூக்கி போடுறீங்க? அவ அப்பாவை பத்தி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க உட்காருங்க. பெத்தவங்க தவறுக்கு பிள்ளைங்களை தண்டிக்கிறது முட்டாள்தனம். உங்க கணவரை பத்தி அசோக் எங்க கிட்ட எல்லாம் உயர்வாதா சொல்லிருக்கான். நான் வருத்தப்படுறது வேற விஷயத்த நினைச்சு. இவ்வளவு லட்சணமா ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான், இத ரெண்டு வருஷமா எங்க கிட்ட எல்லாம் மறைச்சிருக்காரு இந்த மடப்பைய. இது என்ன நியாயம்? சாமி சாமி, நம்ம மடத்துக்கு சொந்தமான ரத்தகாரம் திருடு போயிடுச்சுங்க. கடவுளிடமே திருட முடியுமா? இது அவன் விளையாடு, இதற்கும் ஒரு பொருள் இருக்கு. ஓடுறியா? யார்ட்ட கொண்டு அடிக்காதீங்க, நான் திருப்பி கொடுத்துறேன். சொல்லிப்பட்ட இந்த ஊருக்குள்ள இனிமே திருடுனா உன்ன போனா அவரு போனா. விஜயா, 20 வருஷங்களுக்கு பிறகு நம்ம பாலு ஒரு என்ஜினியர் ஆகும், கலெக்டர் ஆகும், ராணுவ வீரன் ஆகும், ராஜ நட போட்டு இந்த சமுதாயத்தை வாடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. உன்னை பத்தி என்னென்னமோ கனவு கண்டிருந்தேடா, அவ்வளவு நிர்மூலமாக்கிட்டு திருடனா வந்து நிக்கிறிய. இதுக்காக பல வருஷமா பட்டி கிடந்து உன்னை ஆளாக்கின பாவி. இன்னும் வேண்டாம் உயிரோட இருக்கிற பாவி பாவி. அம்மா, என் கண்முதல நிக்காத போ, போயிடு. அம்மா, ஏன் என்ன அப்படி அடிக்கிற? நீ ஒழுங்கா சோறு போட்டிருந்த, நான் அப்படி திருட போவனா? ஒழுக்க ஒழுக்கன்னு ஓயாம பேசுறிய, உயிரை விடுறிய. எது ஒழுக்கம் உனக்கு தெரியுமா? பெத்த குழந்தைங்களுக்கு 3 வேளை ஒழுங்கா சோறு போடணும், அப்படி முடியல பிள்ளைகளே பெறாம இருக்கணும். இதுதான்மா ஒழுக்கம். வறுமைகளை ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க மேல சுமத்தி என்ன திருடனாக்கிட்ட, மீனாவ குருடியாக்கிட்ட. சொல்லு பாவி, நீயா நானா? இன்னைக்கு நாட்டுல தெரியுற எத்தனையோ திருடர்களும் விபச்சாரிகளும் உன்னை போல பொறுப்பில்லாத தாய்மார்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். உன்னை ஒரு தாயின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இனிமே நீ எனக்கு தாயும் இல்ல, நான் உனக்கு மகனும் இல்ல. குடி முழுகி போச்சுடி, குடி முழுகி போச்சு. சாரு முழுகாம இருக்கா? நம்ம சாரதா எம்பிபிஎஸ் தான், டாக்டர் தான். அம்மா என்ன மன்னிச்சிருமா? அம்மா என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருமா? பசியோட கொடுமைல நான் தவறிட்டேமா? நான் தவறிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா? அம்மா என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருமா?